வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை நம்ம ஊற வச்சுட்டு முளைக்க வச்சு அதை வந்து நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து எப்படி நம்ம செடியை வளர்க்கலாம் இந்த அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பாக்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து ஸ்வீட் பாக்ஸு. ஸோ இல்லை, இதே மாதிரி ரொம்ப ஹைட் இல்லாத அளவுக்கு இருந்தால் போதும், கொஞ்சம் பெரிய பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தேவையான அளவை நம்ம அந்த கேப்பில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கணும். அதாவது கேப்பை அந்த பாக்ஸோட மூடியை திருப்பி வச்சு அது மேலே அழகாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அதுலேருந்து செட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்க பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் வெந்தயத்தை நீங்கள் வந்து 24 hours ஊற வைக்கணும். நார்மலாகவே ஊற வச்சு சாப்பிட்ற வெந்தயம் வந்து நம்ம ஹெல்த்துக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுல அண்ட் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுல, ஈவன் வந்து லாக்டேட்டிங் மதர்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் வெந்தயம் வந்து எல்லாருக்குமே நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெந்தயத்தை 24 hours நல்லா ஊறிடுச்சு இப்போது. ஸோ இதை வந்து தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் இல்லை அப்படின்னா கூட வெந்தயத்தை 24 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை முளை கட்டுறதுக்கு ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லாட்டி வந்து ஜூஸ் ஃபில்டரில் போட்டு கூட ஒரு கேப் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டிங்கனாலும் முளைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் உடனே எடுத்து அதை கன்சியூம் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. இப்போது இந்த பாக்ஸ் பாருங்கள், நம்ம ஊற வச்சிட்டோம். இப்போது இதை வந்து வெந்தயத்தெல்லாம் அந்த கேப் மேலே நம்ம இப்படி வச்சதுனால அதில் வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரெயின் ஆகிடும். இப்போது அப்படியே இந்த பாக்ஸை வச்சு நம்ம அது மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து வெந்தயம் மட்டும் இல்லை, கோதுமை, கம்பு, கேழ்வரகு எல்லாமே நம்ம ஊற வச்சுட்டு பச்சை பயிறு முளைக்கட்டி நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லது. கம்பு கேழ்வரகு எல்லாம் எப்படி முளைக்கட்டி எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சூப் செய்யும்போது கார்ன்ஃப்ளோர் பதில் அதை அரைச்சிட்டு அந்த பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து எடுத்து வச்ச வெந்தயம் நல்லாவே முளைச்சிருச்சு. இப்போது இந்த பாக்ஸில் நம்ம தண்ணி பிடிச்சி அந்த தண்ணி மேலே இதை வந்து வச்சிடணும். பாக்ஸில் தண்ணி பிடிச்சிட்டு அது மேலே இந்த கேப்பை வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பர்பாக இது வந்து அழகாக செடிங்க வந்துடும். எல்லா வெந்தயமே ஜெர்மினேட் ஆகிச்சு பாருங்கள். அந்த பிளாக்காக இருக்கிறது வந்து ஆப்பிள் சீடு. இதில் போட்டு வச்சா சீக்கிரமாக அது வந்து முளைச்சிருமா ஜெர்மினேட் ஆகுமான்னு பார்க்குறதுக்காக நான் அதில் வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி முளைச்சிருக்க வெந்தயத்தை நீங்கள் வந்து தண்ணி பாக்ஸில் இருக்க தண்ணி கலர் மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அழகாக சூப்பர்பாக முளைச்சிருக்கு பாருங்கள், வேரெல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. தண்ணி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியிலேருந்து தான் அதுக்கு தேவையான மினரல்ஸ்லாம் அதை எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்கு கீழே இருக்கிற வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த கீரையை எடுத்து நீங்கள் சப்பாத்தியோடு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது வந்து வெந்தயக்கீரை டால் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். ஸோ நிறைய இது வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.